கொரோனா தொற்று பரவலால் தாம்பரம் மார்க்கெட் திடீரென மூடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், தகவல்கள். சமீப நாட்களவே தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் அதை கட்டுப்படுத்தும் வகையில் கூட்டமாக உள்ள இடங்களில் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் வகையில் நடவடிக்கைகள் தற்போது தமிழக அரசு எடுத்து வருகிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை புறநகர் பகுதியான கொரோனா பகுதிகளில் கொரோனா தொற்று தடுக்கும் வகையில் மாவட்ட நிர்வாக சார்பில் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை புறநகர் தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் அதிகம் கூட்டம் கூடுவதால் கொரோனா பரவல் சூழ்நிலை காரணத்தால் இன்று முதல் 9ஆம் தேதி வரை மார்க்கெட் பகுதிகள் மூடப்பட்டு வருகிறது. போலீசார் உதவியுடன் தாம்பரம் மார்க்கெட் நகராட்சி சார்பில் மார்க்கெட் பகுதி முழுவதும் சாலைகளில் தடுப்பு பேரிகேடுகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கொரோனா பரவலை தடுக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என செங்கல்பட்டு மாவட்ட ராகுல்நாத் வேண்டுகோளை வைத்துள்ளார். அதை ஏற்று வியாபாரிகள் ஒத்துழைப்பு அளித்து வருகின்றனர். டி நகர் ரங்கநாதன் தெருவை பொறுத்த வரைக்கும் கடைகள் மூடப்பட்டிருக்கிறது தெரியாம ஊழியர்கள் வந்திருந்தாங்க, அவங்கள திருப்பி அனுப்பியிருக்காங்க விடுப்பு அப்படிங்கிற தகவலை சொல்லி. அது போன்ற சம்பவங்கள் தாம்பரத்தில் நடந்ததா? அதாவது நேற்று இரவு நள்ளிரவே வந்து அனைவருக்கும் வந்து கடை வைத்திருக்கும் அனைவருக்கும் வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் தெரிவித்தனால வந்து எந்த ஒத்துழைப்போட வந்து மார்க்கெட் வியாபாரிகள் செயல்பட்டு வியாபாரிகள் சிறப்பு கோரிக்கை எதையாவது முன் வச்சிருக்காங்களா? இந்த 9 நாட்களும் அவர்களுக்கு வணிகம் பாதிக்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு சிறப்பு சலுகைகள் அல்லது கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்களா? மாற்று ஏற்பாடுகள் செய்ய வந்து தாம்பரம் நகராட்சி சார்பில் வந்து 11:30 மணியளவிலிருந்து கூட்டம் ஒன்று நடக்க இருக்கிறது. அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். நன்றி சுரேஷ், விரிவான தகவல்களை பகிர்ந்து வைக்க. இனி மற்ற செய்திகளை பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் இன்று 2ஆம் தவணைக்கான தடுப்பூசி மட்டும் போடப்பட்டு வருகிறது. தவணை தேதி கடந்தும் தடுப்பூசி கிடைக்காமல் தவித்து வந்த மக்கள் காத்திருந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டார்கள். தடுப்பூசி கையிருப்புக்கு ஏற்ப மக்களுக்கு செலுத்துவதும் நிறுத்துவதுமாக ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருக்கிறது. அதன்படி கோவை மாவட்டத்தில் இன்று 2ஆம் தவணைக்கான கோவாக்சின் தடுப்பூசி மட்டும் செலுத்தப்படுகிறது. மாநகராட்சிக்கு உட்பட்ட 37 மையங்களிலும் ஊரக பகுதியில் உள்ள 57 மையங்களிலும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அதை தவிர சிறப்பு முகாம்களிலும் தடுப்பூசி போடப்படுகின்றது. தடுப்பூசிக்காக டோக்கன்களை பெற்றுக்கொண்டு காலை முதலே மக்கள் காத்திருந்தனர். கோவை மாவட்டத்தில் இதுவரை 10,85,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு உயர்வதற்கான காரணம் என்னவென்பது குறித்து ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழகத்தில் கொரோனா 2ஆம் அலை பரவல் மே மாதம் உச்சத்தில் இருந்தது. ஒருநாள் பாதிப்பு 30,000 கடந்த நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் தொற்று குறைய துவங்கியது. மாநிலத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 2,000 கீழ் குறைந்த நிலையில் தலைநகர் சென்னையில் தொற்று எண்ணிக்கை தற்போது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த ஜூலை 26ஆம் தேதி சென்னையில் 122 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இது ஜூலை 27ஆம் தேதி 139 அதிகரித்தது. தொடர்ந்து ஜூலை 28 164 என்ற அளவிலும் ஜூலை 30 215 என்கிற எண்ணிக்கையிலும் உயர்ந்துள்ளது. கோவையில் ஜூலை 28ஆம் தேதி 179 பதிவாகியிருந்த ஒருநாள் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை ஜூலை 30 230 அதிகரித்தது. இதேபோல் ஈரோடு, கன்னியாகுமரி, கடலூர் மாவட்டங்களிலும் தொற்று பரவல் அதிகரித்து காணப்படுகிறது. பல மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் காரணத்தால் எந்தவித தளர்வுகளும் இன்றி ஊரடங்கை ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை தமிழக அரசு நீட்டித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு உயர்வதற்கான காரணம் என்னவென்பது குறித்து ஆய்வு செய்யவும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாநிலத்தில் தொற்றுக்குள்ளானோரையும் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களையும் கண்டறிந்து சிகிச்சைக்கு உட்படுத்தவும் அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் விளைவால் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஒரு முட்டையின் விலை 20 காசுகள் குறைந்து 4.60 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களுக்கு முன்பு 5.15 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்த ஒரு முட்டையின் விலை தற்போது ஒரு வாரத்தில் 55 காசுகள் குறைந்துள்ளது. கேரளாவில் மீண்டும் உருவாகியுள்ள பறவை காய்ச்சல் காரணமாக முட்டை நுகர்வு குறைந்திருக்கிறது. இதுபோல தமிழகத்தில் ஆடி மாதம் பிறந்துள்ளதாலும் முட்டை கொள்முதல் குறைந்துள்ளதாக வர்த்தகர்கள் கூறுகிறார்கள். மேலும் வட மாநிலங்களில் தொடரும் கனமழை உள்ளிட்ட காரணங்களாலும் முட்டை நுகர்வு குறைந்திருக்கிறது. இதனால் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை கடந்த ஒரு வாரமாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. வரும் நாட்களிலும் முட்டை விலை மேலும் குறையும் என தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஒரு வார காலமாகவே முட்டை விலை தொடர்ந்து குறைந்து வந்ததாலும்
சில்லறை விற்பனை கடைகளில் விலை குறையாதது மக்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விலை குறையும் போது அதன் தாக்கம் மக்களுக்கு கிடைக்க அரசு வழி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.